எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஜப்பான்ல தி மோஸ்ட் வாண்டட் பிளாக் விடோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சீரியல் கிளர் பத்தி தான். சோ இவங்களோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ககேகி காகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க வந்துட்டு எதுக்காக வந்து இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணாங்க, அட் தி சேம் டைம் இவங்க வந்துட்டு இன்னும் வரைக்கும் இந்த கேஸ் ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டெப்தா பாக்கலாம். சோ இவங்க எப்ப பிறந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இஸ் நவம்பர் 28, 1954 ஜப்பான்ல இருக்க கியூஷு ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல தான் பிறந்திருக்காங்க. சோ இவங்க வந்து ரொம்ப ஒரு பணக்கார ஃபேமிலியில போறதுல, பட் ஒரு டிபிக்கலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பிறந்திருக்காங்க. பட் அந்த ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஆல்மோஸ்ட் இவங்களை வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த லேடிக்கு என்ன ஆசைன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இன்னும் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணணும், நான் படிச்சு ஒரு பெரிய லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். அது அந்த அதர் சைடு அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகணும் அப்படின்றது தான் ஆசையாக வச்சிருந்தாங்க. பட் இவங்க வந்து எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணி, இல்லை நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரக் டிரைவர் வந்து இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலிக்குமே ஒத்துக்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு நார்மலாக ஒரு அரேஞ்ச் டைப் ஆஃப் மேரேஜ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிராக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேவிங்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஃபேப்ரிக் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் கம்பெனி வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இவங்க ஆண்டர்பிரினர் மாதிரி ஆகிட்டு இவங்களுக்கு நிறைய வெல்த் அண்ட் ஃபார்ச்சுன்ஸ் எல்லாமே வந்துட்டு, ஸோ அந்த ரெண்டு கப்பிள்ஸுமே வந்து ரொம்ப வந்து வெல்த்தாக செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் பிறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நார்மலாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது, இந்த லேடிக்கு 48 இயர்ஸ், அட் தி சேம் டைம் அவங்க ஹஸ்பண்ட் 54 இயர்ஸ் இருக்கும்போது, அந்த ஹஸ்பண்ட் ஒரு நாள் வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போன ஸ்டேஜில் டாக்டர்ஸ் எல்லாமே, நீங்கள் ரொம்ப லக்கியான ஒரு பர்சன், உங்களுக்கு ஒரு மைனர் அட்டாக் தான், ஸோ நாங்கள் உங்களுக்கு காப்பாற்றிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. பட் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட் திரும்பி இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபேப்ரிக் பிஸ்னஸை இந்த லேடி வந்து எடுத்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 9 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே அதை கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறாங்க. பட் கஷ்டப்பட்டு ரன் பண்ணி வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பிகாஸ் வந்து அந்த பிஸ்னஸ் என்டையராக ட்ராப் ஆகுது, இவங்களோட வெல்த் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறாங்க. பிகாஸ் ஜப்பானில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டிங் ஏஜென்சிஸ் கிடையாது. பிகாஸ் ஜப்பானில் இருக்க ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து 100 இயர்ஸ் மேலேயும் வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் டைமில் வந்துட்டு கூட யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக டேட்டிங் ஏஜென்சியில் வந்துட்டு ஏஜ் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஸோ யாராலும் எப்போ அப்ரோச் பண்ணி ஒரு பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும், என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது சேர்ந்து என் பசங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 66 இயர்ஸ் மேன் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வச்சிருக்க ஒரு ஆளை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க பேச கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்சனுமே இறந்து போகிறாங்க. ஸோ அந்த பர்சன் இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் இவங்க வந்துட்டு போயிட்டு ஒரு இன்னொரு டேட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால் எனக்கு இன்னொரு ஹஸ்பண்ட் வேணும், என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க சில கண்டிஷன்ஸுமே அப்போ போடுறாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பர்சனுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு $80,000 ஆச்சும் சம்பாதிக்கணும், அட் தி சேம் டைம் வந்துட்டு அவங்க ரொம்ப செட்டில்டான ஒரு ஃபேமிலி இருக்கணும், அண்ட் முக்கியமாக அவங்களுக்கு பசங்களே இருக்கக்கூடாது, ஸோ என்னையும் என் பசங்களையும் மட்டும் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க. ஸோ கண்டிஷன் போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோயோஷிகி யமமோட்டோ அப்படின்ற ஒரு பர்சனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 75 இயர்ஸ் பர்சன் வந்து இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு இவங்களும் நல்லா வாழ்ந்துட்டே இருக்காங்க. பட் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் தான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்சன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் இவங்க வந்து ஒரு டேட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறாங்க. டேட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணி அங்கே வந்து சுச்சியாரோ அப்படின்ற ஒரு பர்சனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு இவங்களும் வந்து நார்மலாக ஒரு லைஃப் வாழ்றாங்க. வாழ்ந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் கொஞ்சம் வெல்த்தியான பர்சன் அப்படின்றதால இவங்களோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வச்சு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வாழ வைக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி மாற்றி மாற்றி சில பேரை வந்து மீட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, அவங்களும் இறந்து போகிறது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. ஸோ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ராசியே கிடையாது, இவள் யார் கல்யாணம் பண்ணாலுமே வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கோர்ஸோட வந்திருக்கா, ஸோ கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி இந்த பொண்ணை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேச ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு வந்து அதெல்லாம் கண்டுக்காம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகேன் அண்ட் அகேன் அந்த லேடி வந்துட்டு திரும்பி வந்து நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ 2011 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் ஓண்டா அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அகேன் இவங்க போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைசைக்கிள் ரைடுக்காக வெளியே போயிருக்காங்க. பட் பைசைக்கிள் ரைடுக்கு போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை. ஸோ இவங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2013 லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் இன்னொரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி டேட்டிங் ஏஜென்சி மூலமாக போயிட்டு. ஸோ அந்த பர்சன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டின்னர் டேட் மாதிரி போயிருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு போன இடத்துல ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அவங்க வந்து அகெயின் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இறந்து போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக போலீஸ்க்கு இந்த நியூஸ் போயிருக்கோம்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் இறந்து போயிட்டே இருக்காங்க, அதுவும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இறந்து போகிறாங்க.
ஸோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 2017 இந்த லேடி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுக்கலாம், ஸோ எடுத்து வந்து என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணும்போது போலீஸ்க்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்குது. தட் இஸ் என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் சயனைடு அப்படின்ற ஒரு பாய்சனோட க்ளூ தான் கிடைக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் சயனைடு எதுங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி நான் சொன்னேன் இவங்க ஒரு ஃபேப்ரிக் கம்பெனி ஓனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் இந்த பொட்டாசியம் சயனைடு அப்படின்ற விஷயத்தையும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ பொட்டாசியம் சயனைடை நீங்கள் யாருக்காச்சும் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. பட் அந்த இறந்து போனதுக்கு அந்த ரீசன் வந்து எப்படி ப்ரிடிக்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேச்சுரலாக ஒரு ஹார்ட் அட்டாக் மூலமாக இறந்து போனாங்க, இல்லை அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து இறந்து போனாங்க, இல்லை பேரலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அவங்களுக்கு பாய்சன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து சயனைடில் இருக்க ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏன் வந்து ட்ரெஸ்ல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் டைங் அண்ட் பிரிண்டிங் தட் இஸ் கலர்ஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொட்டாசியம் சயனைடு தான் அவங்க வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துட்டு வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயமா போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் இறந்து போகிற அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இருந்த சொத்துங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க மேலே மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காசுக்காக தான் அந்த லேடி வந்து எல்லாருமே கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $8.8 million வரைக்கும் இவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் வந்துட்டு கொண்டு அவங்கள்ட்ட இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 14 people வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பாய்சன் வச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லாரும் பற்றியும் அவங்க இன்டெப்டாக டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்துட்டு நியூஸ்லேயும் வேறு எங்கேயுமே ஜேர்னல்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் தெரியும் பார்த்தேன். ஸோ வந்து இந்த 14 people வந்து அவங்க கொண்டு இருக்காங்க. ஸோ கொள்ளும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து இல்லை நான் உங்களுக்கு அகேன்ஸ்ட் எவிடன்ஸஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்கும்போது நான் யாருமே கொல்லவே இல்லை என்னையே இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2017 முடியும் போது ஒரு மேன் வந்துட்டு அது ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து சாதி சொல்ல வராங்க இந்த லேடி இப்போ ப்ரெசண்டாக என்ன தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்துட்டு நான் வந்து உங்கள் கடைசி வரைக்கும் இருப்பேன் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி எங்கிட்டலாம் சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ் அகைன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் கன்சர்ன் மாதிரி பார்ப்போம் ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஏஜ் பர்சன் அப்படின்றதால அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லாரையும் கொண்டுன்றதை ஒத்துக்காமல் லாஸ்ட்டாக 2017 ஒரு ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அவங்கள மட்டும் தான் நான் கொண்டேன், அவங்கள நான் கொண்டதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன விட்டுட்டு மற்ற கேர்ள்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க எனக்கு அதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பையன் மேலே வந்து பழியை தூக்கி போடுற மாதிரி மாற்றினாங்க. பட் வந்து ஜட்ஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் ஏன் கரெக்டாக வந்துட்டு அவங்க சொத்து மட்டும் நீங்கள் எழுதி வாங்கினீங்க அவங்க ஹாஸ்டல் சேர்த்துக்கு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்னையும் என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையல் இந்த விசாரிக்கிறதுக்காக ஜட்ஜில் வந்து நடந்த அந்த ட்ரையல் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 135 days கண்டினியூஸ்லேயே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டாக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பட் இவங்க வந்துட்டு அதை எதுவுமே ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மீடியா போய் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் பீப்புள் கேட்கும் மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் யாருமே தேடி போக மாட்டேன், அவங்கள தான் என்ன தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா பள்ளியுமே வந்துட்டு அந்த இவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஆளுங்க மேலே போட்டுட்டாங்க. பட் அந்த ரீடிங் ஏஜென்சியை வந்துட்டு உண்மையாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இல்லை இவங்க தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி இவங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வேணும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்ட் எவிடன்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கதையில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி உங்கள் லாயர்ஸ்லாம் வந்துட்டு இந்த லேடிக்கு வந்து டிமென்ஷியா இருக்கு. ஸோ அவங்க மெமரி லாஸ்ட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் மாற்றி மாற்றி உளறிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வயசான ஒரு ஆளை வந்து நம்ம தூக்கில் போட வந்துட்டு அது நம்ம ஊருக்கே வந்து ஒரு மாதிரி அசிங்கமான ஒரு விஷயம், ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து பிரிசனில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த கேஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அந்த ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்குதான் என்ன கொடுங்க எப்படி அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் மொத்தங்களை கொள்றதுக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஆப்போசிட் சைடு இந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணுற லாயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிமென்ஷியா உங்களை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்துட்டு ஜப்பானில் வெளியிடல. ஸோ இந்த கேஸ் வந்து எப்போ யோரிங் வந்தாலுமே ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸாக தான் அது இருந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி ஜட்மெண்ட் இதுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ.